அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு அருமையான கஞ்சி ரெசிபி பார்க்க போகிறோம். இது முன்னால் செஞ்ச கஞ்சி ரெசிபி மாதிரி தான், கருங்குருவை அரிசி கஞ்சி பவுடர் வச்சு தான் பண்ணியிருக்கேன். இதை கருப்பு கவுனி அரிசியிலையும் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி கஞ்சி. இதில் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணியை ஒரு பேனில் ஊற்றிட்டு சூடு பண்ணிக்கலாம். இதுக்கு கஞ்சி பவுடர் எப்படி தயாரிக்கணும்னு சொல்லிட்டு முன்னால் இருக்க கஞ்சி வீடியோலேயே சொல்லியிருக்கேன். இந்த கஞ்சி பவுடரை 2 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கலாம், ஒரு ஆளுக்கு தேவையான அளவு. இதை போட்டுட்டு இதை நல்லா கொதிக்க விடலாம். ரொம்ப அதிகமான தீயில் வைக்கக்கூடாது. பாருங்கள், இதுதான் குறுணையாக அரைச்சி வச்சுருக்க கஞ்சி பவுடர். இதை நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா எப்போ தேவையோ அப்போது கஞ்சி ஈஸியாக காய்ச்சிக்கலாம். இது எப்படின்னா வறுத்து 1-2 பொடி பண்ணி வச்சுக்கலாம், அவ்வளோதான். இப்போ இதில் நான் வந்து ஒரு 4-5 பால் பூண்டு சேர்த்துறேன். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் வெந்தயம் சேர்த்தணும். இது நல்லா கொதிக்கட்டும். இந்த சமயத்தில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை எடுத்து 1-2 இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிக்கலாம். க்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம அந்த கொட்டுற கல் இருந்ததுன்னா அதை வச்சு கொட்டிக்கலாம். இதை என்ன பண்ணணும்னா ஒரு சின்னதாக ஒரு வடை சட்டியில் போட்டு லேசாக வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ வறுத்தெடுத்ததை நம்ம இந்த கஞ்சியில் சேர்த்துடலாம். இது எதுக்காக நம்ம சேர்த்துறோன்னா, இந்த பூண்டும் வெந்தயமும் ரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உதவுது. வெந்தயம் வெறும் வயிற்றுலையோ இல்லை, நம்ம சும்மாவே டெய்லியும் மென்னும் சாப்பிடலாம். இப்போ நம்ம கஞ்சியில் சேர்த்து சாப்பிட்றதுனால நல்லா வாசனையாகவும் இருக்கும். 10-15 நிமிஷத்தில் நம்ம கஞ்சி ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா வெங்காயம், கருவேப்பிலை, அதுக்கு தேவையான அளவு உப்பு, கல் உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் இந்த கஞ்சியில் கலந்து வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் கலந்து வச்சுருந்தோம்னா அந்த வாசனையெல்லாம் இந்த கஞ்சியில் இறங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். இது ஒரு நான் கப்புக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். பாருங்கள், நம்ம கஞ்சி நல்லா ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற பதத்துக்கு கரெக்டாக இருக்குது. இதை விட நம்ம திக்காகவும் காய்ச்சிக்கலாம், இல்லை தண்ணியாட்டை காய்ச்சிட்டு டம்ளரில் ஊற்றியும் நம்ம குடிச்சிக்கலாம். இல்லை நம்ம வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் நேரமும் வச்சுருந்து நம்ம குடிக்கலாம். இப்போ இந்த இது வந்து நான் கருங்குருவை அரிசியில் பண்ணியிருக்கேன். இந்த கருங்குருவை அரிசி வந்து சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தியிருக்காங்க, நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்தது. இந்த கருங்குருவை அரிசியில் வெந்தயத்தையும் நம்ம சேர்த்துருக்கிறதுனால இது வந்து ரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவி செய்யுது. இதை நம்ம ரெகுலராக குடிச்சிட்டு வரலாம். இதை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்டுக்கலாம். உடல் இழைக்கணும்னு நினைக்கிறவங்க இது வந்து வெந்தயம்லாம் சேர்த்துருக்கிறதுனால இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டா ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். அதே மாதிரி உடல் மெலிஞ்சு காணப்படுறவங்க, சக்தி இல்லாதவங்க இதை சாப்பிட்டுட்டே இருந்தால் நல்ல புத்துணர்ச்சி பெறலாம், நல்ல உடல் ஆரோக்கியம் பெறும். இந்த மாதிரி கஞ்சியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இது பாரம்பரிய அரிசிகளில் ஒன்றான கருங்குருவை அரிசியில் செஞ்ச கஞ்சி, ரொம்ப சத்தானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.